உலகெங்கிலும் முஸ்லிம்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாதம் பிறை தென்பட்டவுடன் ரமலான் மாதத்தை நோன்பிருக்க காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் முஸ்லிம்களுடைய அந்த மத உணர்வை புண்படுத்தும் விதமாக அவர்களை கொதிநிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொடூர சிந்தனை கொண்ட பாஜக அரசு இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் முதல் நோன்பை முன்னிட்டு ஒரு கொடூரமான ஒரு செயலை அரங்கேற்றியிருக்கிறது. 2019 எந்த சட்டத்தை அமல்படுத்தியதோ, சிஏஏ என்று சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்த நாளில் அமல் செய்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறது. அது கெசட்டில் பதியம் செய்ய போகிறோம் என்பதனை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொடூரமான அரக்க செயலை வன்மையாக கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய மத்திய சென்னை எஸ்டிபிஐ கட்சியினுடைய சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு மண்ணடியில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அருகில இந்த ஆர்ப்பாட்டம் வன்மையாக இதை கண்டித்து மத்திய அரசின் அராஜக போக்கை கண்டித்து திரும்ப பெற வேண்டும் இந்த சிஏஏ சட்டத்தை, நோ நோ சிஏஏ என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இன்றைக்கு இங்கே பெருந்திரளாக மக்கள் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு வாபஸ் வாங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் முழு இந்திய அளவில் இந்த போராட்டத்தினுடைய வீரியம் கொண்டு செல்லப்படும் என்பதனை எச்சரிக்கையாக எஸ்டிபிஐ கட்சி தெரிவித்துக் கொள்கிறது. ஜுனைத் அன்சாரி, மத்திய சென்னை வடக்கு மாவட்ட தலைவர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.